அதனால அந்த அழகு பொம்மியம்மாளுக்கு காவலது காட்டு கொண்டு இருக்கும் வேலை இருக்கின்ற வேலையில் பௌர்ணமி வெளிச்சம். ஓகோ, பௌர்ணமியா இருக்கு. பௌர்ணமி திதி என்று சரி, நிலவு ஒளியிலே அவருடைய திருமுகத்தை பார்க்கிறான். பார்க்க பார்க்க பேரின்பம். வீரன் அன்றுதான் அவளை அந்த பௌர்ணமி வெளிச்சத்திலே அம்பிகை விரதம் இருக்கும் பொம்மி அம்மாளை ஏறிட்டு பார்க்கும் பொழுது அவளுடைய அழகு ஒரு மனம் ஒரு கணம் அவளுடைய மனதை தடுமாற செய்து விட்டது. அழகு கண்டிப்பா என்ன செஞ்சிடும், மனசை அலைபாய வைத்து விடும். அப்பேற்பட்ட அழகு பேரழகு செதுக்கி வைத்த சிற்பம் போல் இருக்கிறார் பொம்மி அம்மாள். எப்படி இருக்கிறா, எப்படி எப்படி இருக்கிறா தம்பி? பாப்பாரூட தருவதில தருவதில தருவதிலே பார்த்தெடுத்த பவளம் போல பார்த்தெடுத்த பவளம் போல அந்த பாப்பாரூட தருவதில 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 பார்த்தெடுத்த பவளம் போல பார்த்தெடுத்த பவளம் போல அவருட சொல்லையிலேட சொல்லையிலே அவ கொடுருவி வார்த்தது போலையருட சொல்லையிலேவருட சொல்லையிலே கொடுருவி வார்த்தது போ பக்கத்தில் பார்த்தவர்கள் பார்வதிக்கு ஒப்பிடலா தூரத்தில் பார்த்தமானா திரௌபதிக்கு ஒப்பிடலா சாயலில் பார்த்தமானா சாரைக்கு ஒப்பிடல ஒப்பிடலா பெண்ணுக்கான பெண்ணழகு பெண்ணழகு பொம்மி அம்மா பெண்ணுக்கான பெண்ணழகு பெண்ணுக்கான பெண்ணழகு வேடமையில் நிறமழகு பெண்ணுக்கான பெண்ணழகு காண பெண்ணழகு வேடமையில் நிறமழகு அம்மா பேரழகோடு இருக்கிறா. பெண்ணுக்கான பெண்ணழகு வேடமையில் நிறமழகு கண்ணுக்கான கண்ணழகு கண்ணாடி போல அவள் முகமழகு ஐஸ்வர்யமாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அழகு ஆமா இருக்கிறான். சும்மா சொல்லிட முடியுமா, செதுக்கி வைத்த சிற்பம் போலே இருக்கிறான் இருக்கிறான் இருக்கிறான். பேரழகியாக இருக்கிறாளே அம்மா. இன்னும் அவளுக்கு எப்படிலாம் இருக்கு, எப்படி எப்படி அவளுக்கு உடம்பே கருப்பா இருக்கு, எங்கேயாவது பல்லு மட்டும் வெளியா தெரியுது அண்ணாவுக்கு. சரிதா, அதனால பொம்மி எப்படி இருக்கிறா, எப்படி எப்படி இருக்கிறா, அழகோ அழகு எப்பேற்பட்ட அழகு, எப்படி சூரியருக்கானாலும் சுத்தி வர கருப்பு உண்டு கருப்பும் உண்டு சந்திரருக்கானாலும் வளர் பிறையில் கருப்பு உண்டு கருப்பும் உண்டு மாதுளம் பழத்து நல்ல பழத்து காணா மத்தியில கருப்பு உண்டு பழத்து காணும் கருப்பு உண்டு முத்து காணாலும் முத்து காணாலும் கூட ஒரு கருப்பு உண்டு முத்து காணாலும் மணல் கருப்பாச்சு படம் எடுத்தாடும் நாகத்திற்கு அடி வயிற்றில் கருப்பு உண்டு குருவம் கருப்பொழி ஒரு கருப்பும் இல்லையே கூந்தல் கருப்பொழியே கூட ஒரு கருப்பும் இல்லையே அழகு கண்டவர்கள் அவர் முகங்கள் வராயிரம் பின்னழகை கண்டவர்கள் பிரம்மதோஷம் அடைந்துடுவார். அவர் ஆறி தெளித்தது போக்கு வர்ண லட்சம் தேமல்கள் அவ கோடி தெளித்தது போக கோடி லட்சம் தேமல்கள் அவ பெண்ணுக்கான பெண்ணழகு அழகு மயில் நிறமழகு நிறமழகு பெண்ணுக்கான பெண்ணழகு பெண்ணழகு மயில் நிறமழகு
சுபாஷ். அழகை கண்டால் பெண்ணுக்கு பெண்ணே பொறாமைப்படும் அழகு. பேர் அழகோடு இருக்கிறான். ஆம்பளை பொறாமப்பட்டா பரவாயில்லச்சே, நம்ம பொண்டாட்டியோட ரொம்ப அழகா இருக்காரு அப்படி நினைச்சா அது வேற. பெண்ணே பொறாமப்படுவேன். ஏய் ஜெண்டாளி பாதை கட்டி இருக்கு அழக பத்தியா, பக்கத்துல கூடி போக முடியுதா? ஒருத்தராவது நம்மளை வீட்டு பார்க்கணும். காந்த கண்ணு மாதிரிலாம் இருக்கு. ஆமா, காந்த கண்ணழகி. ரைட்ல பூசு, லெப்ட்ல பூசு. அப்படி அதனால அழகு எப்படி இருக்கலாம்? எப்படி பவர் நம்பி வெளிச்சதற்கும் அம்மாளுடைய அழகு அப்படி தக்க தக்க தக தகனு சொலிக்கு. பேர் அழகோடு இருக்கிறான். அதனால அண்ணன் வாங்க, நேத்து ஆளை காணும் ஐயா. ஆண்டவன் படைத்து அழகிலே இவள் ஸ்பெஷல் பிரம்மன் படைப்பில சிறந்த பேரழகு பொம்மி அம்மா. அப்பேற்பட்ட அழகு மங்கையாக இருக்கிறாள் அல்லவா? இருக்கிறான், இருக்கிறாளே. இந்த பௌர்ணமி தேதி அதிலேயே இப்படி பார்த்து கொண்டிருந்தானே, இருக்கின்றானே. அந்த வீரனாய் பட்டவன் காவலும் கருத்துமாய் கண்ணும் கட்டுமாய் காட்டு வரும் வேளை வேளையில் அங்க என்ன நடக்கிறது? பௌர்ணமி நிலவு திடீரென்று மறைகிறது. எப்படி மறைகிறது? அங்கு கார்மேகம் சூழ்ந்திடுமாகம் சூழ்ந்திடுமாறாவளி காட்டா சுத்தி சுத்தி அடிக்குதையோ அது புயலும் பெருமலையும் அலையும் புயலும் பெருமலையும் அலையும் மாறி மாறி அடிக்குதையா புயலும் பெருமலையும் பெருமலையா அங்கே மாறி மாறி அடிக்குதையா அவன் ஆடி காத்திலையும் காஞ்சிலேயும் அசாதம் மாவீரோ மாவீரோ காட்டு சுழந்தடிக்கும் பங்கம் எல்லாம் மாவீரன் அறியோ கடுங்குளிரும் பெருமலையும் அலையும் தோசியாய் நினைத்து வருவோம் வருவோம் மாவீரன் வீரனவள் அன்று இரவு வரைய கடுமலை கொடும் புயலு அத்தனையும் வருபடுத்தாமல் கண்ணி மாட காவலாய காவலாக காத்து வர வீரனவன் கண்ணியவே காவலாக காவலாக காத்து வர வீரனவே கண்ணி மாடம் காவலாக காத்து வருகிறான். பொம்மி அம்மாளுக்கு அவன் கண்ணு மேல வச்ச கண்ணு வாங்காம விவரம் பார்த்துக்கிட்டே இருக்கான். இருக்கிறான், இருக்கிறான். அவர் எந்த குலத்தில் பிறந்தார், எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் என்பதெல்லாம் நினைவிலே இல்லை. உண்மைதான். உயிரை காப்பாற்றிய அந்த தருணம், அவன் தீண்டிய அந்த நொடி, அவனுடைய வீரம் விவேகம் அறிவு ஞானம் எல்லாம் தெரிஞ்சுவிடும். அப்ப ஒருவன் கை ஒரு பெண் மேல் படுகிறது என்றால் அவன் என்ன எண்ணத்தில் தொடுகிறான் என்பதை கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். உண்மைதான், உண்மைதான். சரிதான். எதனாலடைய அப்பா, அந்த அழகு பெண்ணால் அவன் தொட்டதிலே கொண்ட வீரம் விவேகம் ஞானம் அறிவு அப்படி அழகு அனைத்தையும் உணர்ந்தால் ஒரு ஆன்மகளுக்கு உண்டான அத்தனை பண்புகளையும் கண்டான். கண்கிறான். வீரன் என்பவன் மனைவியிடம் விட்டு கொடுத்து போகிறவன் தான் வீரன். உண்மைதான். உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட நீங்க தோத்து போய் பாருங்க, உங்களை தலையில வச்சு கொண்டாடுவாங்க. கணவன் மனைவி சண்டை வரும்போது மனைவி ஒரு சுண்டி ஏறி பேசினான்னு வைங்களேன், என்ன என்ன கொஞ்சம் அமைதியா பொறுமையா நீங்க வெளியே போய் பாருங்க. அவங்க மேல தப்பு இருந்துச்சுன்னா தன்னால அல ஆரம்பிச்சிருவாங்க. தவறு இல்லைன்னா கூட அவன் புருஷன் என்னதான் திட்டினாலும் சண்டால ஒரு வார்த்தை எடுத்து பேசுறாரா, நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அந்த மனுஷனை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அப்படி இருக்கும், மேலவங்க இருக்கும். மனைவியிடம் தொட்டு போகிறவன் கெட்டு போக மாட்டான், ஜெயிக்க தான் செய்வான். உண்மைதான். மனைவியிடம் தோற்பதே வெற்றி தான் அப்படி. அதுல எந்த ஒரு ஈகமும் வேண்டாம். இவ சொல்லி கேட்கணுமான்னு என்னமும் வேண்டாம். என்ன தாய்க்கு அப்புறம் துடிக்கிறது அவளுக்கு மட்டும்தான் துடிக்கும், வேற யாருக்கும் துடிக்காது அப்படி. அது ரொம்ப முக்கியமான உறவு, சாதாரணப்பட்ட உறவு இல்லை.
தாய்க்கும் பிள்ளைக்கான உறவு எவ்வளவு நாள், கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போற வரைக்கும் அல்லது கல்யாணம் முடிஞ்சு இன்னொருத்தி கூட வாழ்ற வரைக்கும் அப்படி. கணவன் மனை பிள்ளைகளினுடைய உறவு எவ்வளவு நாளைக்கு, அந்த பிள்ளைகளை இன்னொரு வீடுக்கு கட்டி கொடுக்குற வரைக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு சாவுற வரைக்கும் அதிக நாள் வாழ்றது யார் கூட பார்த்தோன்னா கணவன் மனைவியாக தான் அதிக நாள் வாழ்ந்துருப்பாங்க. தாய் மகனை விட, மகன் தாயை விட அப்படி கணவன் மனைவியாக வாழ்ந்த நாட்கள் தான் அதிகம் எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படி. அதனால் சாதாரணம் கிடையாது. அந்த அழகு பொம்மி அம்மா அழகு இவன் மேல் காதல் வருகிறது வருகிறது. கடும் புயலிலும் மழையிலும் கணம் தூங்கவில்லை, காவலும் கட்டுமாய் வீரனாய் உடைத்து நிற்கிறான் இருக்கிறான் இருக்கிறான். அந்த குளிர் அவனுக்கு ஒன்றும் செய்யல, ஏன்னா எடுத்த பணியை முடித்து காட்டுபவனே வீரன். ஆமா, தொட்ட பணியை விட்டுட்டு போறவன் வீரன் அல்ல, தொட்ட பணியை முடித்து காட்டுபவன் வீரன். பாதியில் போறதுல பெரிந்தவர், செயலை முழுமையாக முடிப்பவன் வீரன். சரிதான். அப்படி ரா புகழாக நின்று காவல் புரிந்தானே, அந்த கொடும் மலையிலும் புயல் காட்டிலும் சிக்கியதினால் சரிதான் அந்த வீரனுக்கு அப்படி கடும் குளிர் குளிர் காய்ச்சல் குளிர் காய்ச்சல் அப்படி மதிமயக்கும் விரையல் காய்ச்சல் காய்ச்சல் மண்டையடி மதிமயக்கும் மதிமயக்கும் மண்டையடி மதிமயக்கும் மதிமயக்கும் குளிர் காய்ச்சல் வருகுதையா தந்தையாய் விளங்குபவர் பக்கத்து வீட்டுல வந்து பேசிட்டு இருக்கார். அந்த பக்கத்து வீட்டா வளரக்கூடிய செல்லி வந்து அப்படி யாருக்கு தோழி, யாரு பொம்மி அம்மாளுக்கு தோழி, வீரனுக்கு காய்ச்சல் என்பதை அறிந்த உடன் சரிதா அந்த சொல்லி தோழி அவளாடி வருவாள் மகராஜன் அவரோட மாளிகை அந்த புறம் தன்னதியிலிருக்கும் இளவரசி பார்ப்பதற்கு ஓடிவார். ஏ அம்மா அம்மா பொம்மி அம்மா வார்த்தை ஒன்று சொல்லிக்கிறவு காவல் செய்த வந்தான் குளிர் வெண்குளிர் மண்டையடி மதிமயக்கும் குளிர் காய்ச்சல் தன்னாலே காய்ச்சலும் மண்டையடி காய்ச்சலா மண்டையடி அழகு வீரனுக்கு காய்ச்சல மண்டையடி மண்டையடி அழகு நல்ல வீரனுக்கு சுண்டல் வந்துட்டு சாபாஸ். இதுக்கு தான் இளைஞர்கள் பட்டாளம் கண்டிப்பா தேவை. வீரமும் ஈரமும் உள்ள 100 இளைஞர்களை தந்தால் அப்படி இந்தியாவை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைப்பேன் என்று உரைத்தான் விவேகானந்தர். சரிதான். இளைஞனுக்கு தேரை வீரமும் விவேகம் தான், நெஞ்சில ஈரமும் இருந்தால் இந்தியாவை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைப்பேன் என்று உரைத்தார் விவேகானந்தர். அப்படி ஒருவேளை இன்னைக்கு இருந்திருந்தார்னா அதை சாதிச்சிருப்பார் என்னமோ தெரியல. நம்மளுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அப்படி ஒரு பக்குவம் கண்டிப்பா உண்டு. அப்படி என்னதான் அடிச்சு பிடிச்சு சண்டை போட்டு நின்னாலும் சரிதான் பிரச்சனைன்னு வந்துட்டா ஒண்ணு கூடிடுவான், அதுல நம்மளை அடிச்சுக்கவே முடியாது. அதனால் என்ன செய்கிறான், என்ன அந்த வீரனும் காய்ச்சல் வந்தது குளிர் காய்ச்சல் மண்டையிடு மதிமக்கம் வந்தது அறிந்தவுடன் அறிந்தவுடன் அம்மாளுக்கு மனம் தாழவில்லை. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலைஞரான் இளங்கை வேந்தன் என்று சொல்வார்கள். சரிதான். கடன்பட்டாதான் தெரியும் அதனுடைய வேதனை என்னன்னு. உழைச்சி 1 ரூபா கொண்டு போக முடியாது, 2000 ரூபா கொண்டு போனாலும் பிள்ளை ஆசையா அவனுக்கு பிறந்த நாள் வரும் ஒரு சட்டை எடுத்து கேட்டுருப்போம், ஒரு கேக்கு வாங்கி வெட்டணும். காலையிலேயே வட்டிக்காரன் வீட்டில் வந்து நீ பாயா வட்டி எடு, நீ பிறந்த நாள் கொண்டாடு கொண்டாடாம போ, நீ சாப்பிடு சாப்பிடாம போ, சரி இரு அல்லது நாசமா போ, வட்டி பணத்தை கீழே வை. உங்களை பேசல ஐயா. அதனால எவ்வளவு பணம் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் ஆமா
கடன் வாங்கினா சரி சோழி முடிஞ்சு போகும், மனம் என்ன ஆகும், அடிமை மாதிரி நினைச்சதை செய்ய முடியாம போயிரும் இல்லையா. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்க வேந்தன் சொல்லுவாங்க, அவ்வளவு ஒரு வழி இருக்குமா. அந்த வழியை உணர்ந்தால் பொம்மி அம்மா சரிதான், அந்த பொம்மி அம்மாள் வீரன் மீது கொண்டு காதலா நினைக்கிறாடி அம்மா சொல்லி அம்மா, எப்படியாவது அந்த வீரனை போய் ஒருட்டு பார்த்து விட்டு வந்துவிட வேண்டும், இப்படியே இருக்க முடியுமா. சரிதான், வீரன் அழகை அவனுடைய மனமானது அப்படி என்னை இழுத்து செல்கிறது. அப்படி அம்மா பகல்ல போக வேண்டாம், மாட்டிக்கிடுவோம், காவலர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், இரவிலே போய் வரலாம் என்று பொம்மி அம்மாலும் சொல்லியும் முடிவாக எடுத்தார்கள். அன்று இரவு சாமாதி சாமம் போலே, சாமாதி சாமம் போலே, நள்ளிரவு வேளையிலே, நள்ளிரவு வேளையிலே, அந்த வீரனை தான் பார்ப்பதற்கு பொம்மி அம்மா வருவாள். அந்த தண்ணி மடம் தான் கடந்து காட்டு வழி வருவாளம் பொம்மியம்மா, வீரனோட விடதீனோட விடதீனம் பொம்மியம்மா. அதனால் நீ சாதாரணப்பட்டவன் அல்ல, ஆள் கிடையாது, அதனால் நீ என்னை நீ வேற்றுமையாக நினைக்க வேண்டாம். ஏனம்மா இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள், எதற்கு எதற்கு, அரச குலத்தில் பிறந்தவர்கள் நீங்கள், என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் வரலாமா, நீ வரக்கூடாது, இதை கண்டாலே உங்களுக்கு மோசம் வந்து சேர்ந்து விடுமே. அப்படி அப்பதான் பொம்மி அம்மா சொல்கிறா, வாழ்ந்தாலும் இறந்தாலும் உன்னோடு தான் என்ற மனநிலைக்கு நான் வந்து விட்டேன். அவ்வளவுதான், என்னம்மா சொல்லுகிறீங்க, ஒன்றும் புரியலையம்மா, என் மடையாவும் மண்டைக்கு நீ ஏறலையா, ஏறலையா, நான் உன்னை விரும்புறப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன், சரிதான், வாழ்ந்தால் உன்னோடுதான் வாழ்வேன் என்று சொன்னார். அப்படி அடி அம்மா இது வேண்டாம், வீணாசை விபரீதமாய் முடிந்துவிடும் என்று வீரன் எச்சரிக்கும் வேளையிலே அவனுடைய மனம் அதுவோ அம்மாடையே காதல் செய்ய விரும்புதையா, கல்யாணம் முடிப்பதற்கு மனம் அதுவும் துடிக்குதையா, அதனால நம்ம சகலியர் உலகத்துல பிறந்துட்டோமே, இதை போய் எப்படி கேட்க வைக்கணும்னு சொல்லி அம்மா அழல. பெரும் பிரச்சனை தாய்க்கும் தந்தைக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சினானே தவிர வேறு பயம் கிடையாது. நம்மளால் நம்ம தாய் தந்தைக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயந்தான். அந்த இரவோடு இரவாக பொம்மி அம்மாளாக பட்டவள் வீரனை பார்த்து விட்டு பார்த்துட்டு வருகின்ற வேளையிலே இருக்கானே நம்ம ஆளு கேவலமான பிறவி நரசப்ப சகுனி வேலை பார்ப்பான் இல்லையா, அது எல்லாமே கேவலமான பிறவி தான். சரிதான், சகுனி வேலை எவன் பார்த்தாலும் கேவலமான பிறவி தான். நல்லவனோ கெட்டவனோ நேருக்கு நேர் முகத்துக்கு முகத்து நேரில் அடிச்சு பேசிடணும், கீழே ஓடி குழி பறிக்க ஆம்பார், அவன் இருக்கிறது ஒன்று தான் இல்லாமல் போகிறது ஒன்று தான், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எப்போ எப்படி எங்கே எவன் காலம் வருவான்னு தெரியாது, கொஞ்சம் கவனமாக சுதாரிப்பாக இருந்துட்டோம்னா தப்பிச்சுக்கிடலாம். நேருக்கு நேர் மோதுறது ஒரு பெரிய பெரிய வீரம், மா வீரம். அதனால் நினைக்கிறான் இந்த நரசப்பனா ஐப்பட்டவன் வழி மாதிரி தான் இந்த சாமத்திரன் எங்க போயிட்டு வர, எங்க போயிட்டு வர, உன் போக்கு ஒன்றும் சரியில்லை, உன் தந்தையிடம் சொல்கிறேன் என்று அந்த பொம்மியிடம் சண்டை போட்டு வருகிறான். அந்த பொன்மணன் ஆகியோரிடம் சொல்கிறான், என்ன உன் மகளாக பட்டவள் போக்கு சரியில்லாம போயிட்டு இருக்கு, நேரம் காலத்தில் எனக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடு, நாளையோடு 48 நாள் அம்பிகை விரதம் முடிகிறது, அப்ப நாளை மறுநாள் எனக்கும் பொம்மிக்கும் கல்யாணம் நிச்சயமாக நடைபெற வேண்டும், வேண்டும் வாடா தம்பி என்று நரசிம்மனாய்பட்டவன் நரசப்பனாக பட்டவன் சொல்லுகிறான். அப்படி எப்படியாவது எனக்கும் அவனுக்கும் திருமணம் முடிக்க வேணும் என்று நினைக்க பொன்மண நாயக்கரும் நினைக்கிறார். என்னதான் இருந்தாலும் மன்னர் குலத்தில் பிறந்தவன் நரசப்பன், சரிதான், ஆனால் அவன் பிறந்த குலம் இழி குலம் அல்லவா, கீழ் குலம் என்று சொல்வார்கள். ஆமா, அப்பதான் நினைக்கிறார், என்ன நினைக்கிறார், என்ன என்ன ஆனாலும் பெறவில்லை, தன் மகளை தன்னுடைய தளபதிக்கு சரி தங்கை மகனான நரசப்பனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் எடுக்கிறான். அப்படி முடிவெடுக்க வேலை 48 நாள்களில் அந்த பொன்மான ராஜமன் தன்னுடைய அரமா அரமிலையே
அரசபலானவனுக்கும் அம்மாளுக்கும் அந்த திருமண ஏற்பாடு திருமண ஏற்பாடு நடமுடல நடக்குதையா திருமண ஏற்பாடு திருமண ஏற்பாடு அங்கே நலமுடனே நடக்குதையா முடிந்தால் திருமணம் திருமணம் முடிந்ததான மோசமாக வீரனோடு இல்லை மரணத்தோடு பொன்னியம்மாள் முடிவெடுத்து கல்யாண ஏற்பாடு தகப்பன் செய்திருக்கால் என்னை காப்பாற்றுவதற்கு நீங்க வர வேண்டும் 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 என் தந்தையாய் விளங்குபவனுக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கிறார் விடிந்தால் எனக்கும் தளபதி நரசப்பனுக்கும் கல்யாணம் கல்யாணம் அதனால் உன் கழினால் தாலி ஏறினால் எனக்கு வாழ்வு இல்லையானால் சாழ்வு வாழ்ந்தால் உன்னோடு ஆமா இல்லையானால் மரணத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்ந்தால் உன்னோடு அப்படி இல்லையானால் மரணத்தோடு வாழ்வேன் சரிதான் இறந்து விடுவேன் என்று ஒரு ஓலையானது எழுதி செல்லியிடம் கொடுக்கும் வேலை செல்லியான அவள் வருகிறாள் ஓடோடி வந்து செல்லியாக பட்டவள் யார்கிட்ட சின்னாண்ட போய் கொடுக்கிறான் அடி அப்பா சின்னா இது எப்படியாவது உன் மகன் கொண்டு சேர்த்துரு எப்படியா சேர்த்துரு ஏனால் காலம் தாழ்த்தி விடாதே நாளையே தாழ்த்தாமல் கொண்டு சேர்க்க வேணும் என்று சொல்ல அந்த சின்னானும் ஓடிவாரத்தை எடுத்துக்கொண்டு வீரன் இடம் கொடுக்கும் வேலை வீரன் படித்து பார்த்தா வாழ்ந்தால் உன்னோடு மண்ணோடு காக்கா விட்டா மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் எழுதி வைத்த ஒரு பெண்ணை துணிந்து விட்டால் நம்மோடு வாழ்வதற்கு நாம் ஆண்மகன் வீரன் வாழ்ந்தாலும் அவளோடு செத்தாலும் அவளோடு கைபிடித்தால் அவளோடு கண்மணியாய் மாண்டாலும் அவளோடு வாழ்ந்தாலும் அவளோடு இறந்தாலும் அவளோடு என்று அந்த வீரனாய்பட்டவன் என்ன செய்யறான் அப்பா என்ன என்ன இரவாடு இரவாக நல்ல இரவோடு இரவாக வெள்ள குதிரையிலே தானும் ஏறி வெள்ள குதிரையிலே தானும் ஏறி பொன்னநாயகனாய அவரோட மாளிகையில் இறப்பு வழி ஏறிவார அந்த புறமதியில அந்த புறம் வழியாக பொம்மியை தூக்கி வார வீரன் வரும் வேளை கண்டார்கள் காவலர்கள் வாழ்க்கை கையில் எடுத்து யுத்தம் அது வருகுதையா வரல வேலையில் ஒரு வீரரையும் அடிப்படையில் சாய்த்திடுவான் வீரன் வீரனவன் வீரவால் கைபிடித்து வீரவால் கைபிடித்து வெட்டி வெட்டி வைப்பானா வீரவாளை மகராஜா அப்பா காவலர்களே காவலர்களே மகளே போனாலும் சரி அவர்களை சிறைபிடித்து வாருங்கள் வாருங்கள் இல்லையானால் கொண்டு கொலை செய்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான் காவலர்கள் ஒன்று கூடி படையாக தான் திரண்டு வீரனையும் பொம்மியையும் சிறைபிடிக்க வரும் வேலை கிளம்பியல்ல
அவருடைய விவேகத்தை ஈடு கொடுக்க முடியாமல் மன்னனோடு படைகள் எல்லாம் தோற்குவதையா மீட்டானே நாடு விட்டு கடந்தானே நாட்டை விட்டு கடந்து வருகிறான் குகையிலே கொண்டு பொம்மியை அடைச்சு போயிட்டான். சரிதான். மாவீரன் முதியவன் ஒருவன் காமலாய் அமர்ந்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுதுதான் கண்டுகொண்டான் வீரனாய் பட்டவன் அமர்ந்து இருக்கிறான். நரசிப்பன் ஒரு சதி திட்டம் தீட்டுதான். சரிதா. வீரனை எப்படி அழைத்து வரலாம்? எப்படி? இந்த அழகு பிள்ளை பொம்மியை மனம் முடித்தார். இந்த தொட்டியும் பாலையும் அரச வைக்க நாம் மன்னனாய் ஆகிவிடலாம் என்று கனவு கொண்டோம். கண்டம் அல்லவா? கோட்டையெல்லாம் தவிடுபடியாக தவிர்த்து விட்டானே. சரிதா. இவனை சும்மா விடலாமா? விடக்கூடாது அல்லவா? விடவே விடாது என்று ஒரு திட்டமானது தீட்டுகிறான். தீட்டுகிறான் மன்னா. என்ன? அந்த வீரனை வரவழைப்பதற்கு ஒரே ஒரு சின்ன துணுக்கு நம் கையில் சிக்கி இருக்கிறது. அது அவனுடைய தாயும் தந்தையும். சரிதா. சின்னாலும் சின்னாலையும் அழைத்து அழைத்து மறுநாள் அப்படி சூரிய உதயத்தில் யானை காலால் அவர்கள் தலை இருடப்படும் என்று ஒரு வார்த்தை அறிக்கை கொடுத்தீர்களானால் தாய் தந்தையரை காப்பதற்காக வீரன் நிச்சயம் வருவான். வருவான். அவன் வீரன் வந்து வருவானே ஆனால் சரி அந்த வீரனை பிடித்து விடலாம் என்று முடிவெடுத்தார்கள். எடுக்கிறார்கள். அதனால் அந்த வீரனை பிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அப்படி என்ன செய்கிறார்கள்? அறிக்கையானதை எழுதி அனுப்பி அப்படி அந்த சின்னானையும் சின்னாலையும் அழைக்க வரும் என்று முடிவெடுத்த வேளை இந்த செய்தியானது ஒற்றனுடைய வார்த்தையினால் ஒற்றனுடைய முடிவினால் வருகிறது. வருகிறது. எங்கே வருகிறது? எங்கே? அந்த வீரன் மறைந்திருந்த குகையிலே கொண்டு கொடுக்கிறான். அடி அப்பா. ஐயா. வீரா. என்ன? உன்னுடைய தாயையும் தந்தையையும் நாளை விடிந்தால் பட்டத்து யானை காலால் உன் தாய் தந்தையர் தலை இரடப்படும் என்று மன்னன் உத்தரவிட்டு இருக்கிறான். அதனால் என்ன செய்வதென்று அறியாது முடித்தான். தாய் தந்தையர் உயிர் புரிந்து நாம் வாழ்வதை விட அப்படி நாம் இறந்து தாய் தந்தையர் வாழ்ந்தால் போதும். சரிதா என்று முடிவெடுத்தான் வீரன். இருக்கிறான். தாய் தந்தைக்காக தன்னன் தனிமையாக ஒற்றன் ஒருவனாக அந்த பொன்மான மகராஜன் முன்னாலே மகராஜன் முன்னாலே வந்து நின்றான் வீரனவள். மகராஜன் முன்னாலே வந்து நின்றான் வீரனவள். அவன் வீரனை கண்ட வேளை கண்ட வேளை வந்து மாட்டிக்கொண்டாயல்லவா என்றோடு உன் கதை முடிந்தது. சரிதா. என் குலம் என்ன உன் குலம் என்ன? அப்படி என் மகள் மீது நீ ஆசைப்படலாமா? நீ பார்த்தாலே தீட்டு என்று வாழ்ந்து வருகிற மன்னர் பரம்பரை நான். அப்படி என் மகளை நீ கவர்ந்து சென்றாயல்லவா? உன் தலை இன்று தொட்டாக வெட்டப்படும் என்று சொல்கிறான். அப்படி பலதான் வீரன் சொல்கிறான். என்ன? இட்டார் பெரியோர் இடாதார் இழி குலத்தார் என்று இரண்டே குலம் தான். இட்டார் பெரியோர் இடாதோர் இழி குலத்தார் சொல்லி வைத்திருக்கிறார். நீ உதவி செய்தால் தான தர்மம் செய்தால் உயர்ந்த குலம். தனக்கென்று வாழ்ந்தால் நீ தாழ்ந்த குலம் சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். சரிதான். என் உயிரானது என் தாய் தந்தைக்காக போகுமானால் போகுமானால் என்னை விட சந்தோஷம் கொள்வோம் இந்த உலகத்தில் எவனும் இருக்க மாட்டான். சரிதான். போற உயிர் தாய் தந்தைக்காக போகிறது என்றால் என்றால் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். உண்மைதான். ஆகட்டும். அதனால் முடிவெடுத்து நின்றான். ஆனா பொம்மி சாதாரணப்பட்டவளா? ஆமா. பிறவியிலேயே மன்னர் பரம்பரை தான். சரிதான். ஆனால் வீர கலைகள் எல்லாம் பட்டு தெரிந்தவள் அல்லவா? அப்படி